வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து தீயல் முருங்கைக்காய் தீயல் வைக்க போகிறேன். முருங்கைக்காவும் வடகமும் போட்டு தீயல், அப்புறம் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் கிச்சடி, சௌ சௌவும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு துவரன், இவ்வளவும் இருக்குது. இந்த காம்பினேஷன் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன், வாங்க என் கூட. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் தீயல் பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய், வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோத்தையும் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து சௌ சௌ தோட்டல் மாதிரி வைக்க போகிறேன். சௌ சௌ போட்டு அதுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சௌ சௌ தோட்டலுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சௌ சௌ ரெண்டையும் சேர்த்தே நம்ம வேக வச்சிடலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. கடைசி நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ அது கொஞ்சம் வறுபட்டுச்சு. இப்போ நம்ம வந்து சௌ சௌவை கழுவி சின்ன துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சௌ சௌ அதை போட்டுடலாம். லைட்டாக அப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம இப்போ போட வேண்டாம், பாதி வெந்த பிறகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக வறுபட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கலரில் வறுத்துருங்க. இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ தட்டத்துக்கு மாற்றிடலாம். அதே சட்டியில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடகம் இருக்கும், ரெடிமேடாக கடையில் விற்கும். நான் இது நான் போட்டது கடையிலையும் வடகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வடகத்தை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் போடுவேன். முருங்கைக்காய் தீயல் தான் வைக்க போகிறேன். லைட்டாக 2 கிண்டு கிண்டிட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இதில் உள்ளி இருந்தால் நீங்கள் உள்ளி போட்டுக்கலாம். இது உள்ளி வேற, நான் இன்னைக்கு உள்ளி போடாமல் தான் நான் வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். நம்ம இப்போ நம்ம தீயலுக்கு அரைச்சி தீயலுக்குள்ளே அரைப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம இந்த முருங்கைக்காய் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். அரைச்ச ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்துருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இருக்கணும் இந்த குழம்பு. நம்ம எல்லாம் கலந்து விடும்போது நமக்கு அந்த தண்ணியாக தான் அந்த குழம்பு இருக்கணும். அதுக்கப்புறம் கொதித்து எடுத்து வரும்போது அது கட்டி ஆயிரும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ மூடி போட்டுடலாம்.
இது வேகட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உப்பு போடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம அப்படி குறைச்சி வச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம் வச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. தேங்காய் வத்தல் பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகப்பொடி, ஜீரகம்னா ஜீரகம் இல்லட்ட பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் பூண்டு உப்பு போடுங்க. பூண்டு ஒரு பூண்டு போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டோம், பிறுபிறுந்தான் அரைச்சிருக்கோம், அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். தண்ணியெல்லாம் வத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை போட்டுடலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சௌ சௌ துவரை வந்து தீயல் விட்ட சாதத்துக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். ரெண்டு அரைப்பு போட்டதுனால அது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க. இதை இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போடுங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம இதில் ஊற்றிடலாம். இது முதலே நம்ம தாளிக்கும் போது ஏன் இதை நம்ம போடலைன்னா அந்த மணம் வந்து போயிடும். இது நம்ம கடைசி தேங்காய் எண்ணெயில் விட்டு தாளிக்கும் போது அந்த தோரன் வந்து அப்படி மணமாட்டு பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கடைசியில் நம்ம தாளித்து ஊற்றுறோம். இப்போ சௌ சௌ தோரன் ரெடி ஆயாச்சு. தீயல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் கக்கி இருக்குது பார்த்தீங்களா. தீயல் கொஞ்சம் கட்டியாகணும், கட்டியாகட்டும். இப்போ நம்ம வத்தலில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். தீயல் விட்ட சாதத்துக்கு நல்லாயிருக்கும் வத்தல். இது நான் போட்ட வத்தல், இந்த கூழ் வத்தல் நான் போட்டது, கடையில் வாங்கினதில்லை. உங்களுக்கு கடையில் வாங்கி கூட நீங்கள் வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு வெண்டைக்காவை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ தீயல் ரெடி ஆயிட்டு, போதும் இவ்வளோ கட்டியானது போதும். இப்போ மேலே எண்ணெய் படர்ந்து வந்திருக்கு பாருங்க. அதுக்கு தான் தீயலுக்கு வந்து நம்ம முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே ஃப்ளேமை குறைச்சிடணும் எப்போதுமே. அப்போ தான் அந்த எண்ணெய் கக்கி அப்படியே பிரிஞ்சு அப்படி ஓரத்தில் வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு தீயல். இப்போ வெண்டைக்காய் எடுத்துடலாம். கிச்சடிக்கு இந்த மாதிரி வறுத்தா போதும். வத்தலும் தேங்காவும் தான் போட்டிருக்கேன், வத்தலும் தேங்காவும் போட்டிருக்கேன். நம்ம பச்சை மிளகாவும் போட்டு அரைப்பாங்க, பச்சை மிளகா தான் போடணும். நான் சேஞ்சுக்கு இன்றைக்கி வத்தல் போட்டு அரைக்கிறேன். நம்ம பொடி வந்து சீரக பொடியை நம்ம போட்டுக்கலாம், இறக்குற டயத்தில் போட்டுக்கலாம். வெட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அரைப்பா போடுங்க.
மிக்சியை கழுவி விடுங்க. அதை தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியான உடனே ஜீரக பொடியை போட்டுக்கோங்க. கட்டி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுனா இப்போ இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயில் போட்டுடலாம். தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கோங்க தயிர். அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறேன். பிக்காத தயிர். நீங்கள் வெண்டைக்காயை வந்து தயிர் ஊற்றியாச்சு. இது வந்து நம்ம வெண்டைக்காய் சாப்பிடக்கூடிய டயத்தில் நீங்கள் தயிரையும் தயிரை விடுங்க. ரெடியாகியாச்சு. இப்போ வெண்டைக்காய் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காவை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரைப்பையும் அந்த தேங்காய் விழுதையும் இங்கே அடுப்பில் வச்சு கிண்டி அதுக்கு மேலே போட்டுட்டு வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய டயத்தில் ஒரு 3 ஸ்பூனோ எவ்வளவோ தயிர் உங்களுக்கு தேவைக்கு அப்போ ஊற்றி சாப்பிடுங்க. முதலே நீங்கள் வெண்டைக்காவை ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து கொந்துடும். வெண்டைக்காய் சாப்பிட போகிறேன். வெண்டைக்காய் கிச்சடி. கடைசி தீயல் ஊற்றிக்கலாம். வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காம்பினேஷனில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது தேங்க்யூ.